அன்பார்ந்த உழவர் பெருமக்களே நாங்கள் சமீபத்தில் சேலம் மாவட்டம் சென்றிருந்தபொழுது பனைமருத்துப்பட்டு கிராமத்தில் சித்த மருத்துவர் திரு சரவணபவன் என்பவர் கூண்டுகளில் விஞ்ஞான தொழில்நுட்பங்களை கையாண்டு நாட்டுக்கோழிகளை வளர்த்து வருகிறார் என அறிந்து அவரின் கோழிப்பண்ணைக்கு சென்றோம் அங்கு திரு சரவணபவன் அவர்கள் மிகவும் ஆரோக்கியமான சூழலில் நாட்டுக்கோழிகளை வளர்த்து வருவதை பார்த்தோம் அவரிடம் நாட்டு கோழி வளர்ப்பு லாபகரமாக உள்ளதா என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டோம் அப்பொழுது அவர் அரசு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தனியார் தொழில் சித்த மருத்துவாக கடந்த நாற்பது ஆண்டுகளாக தொழில் செய்து வருகிறேன் இதே சமயத்தில் என் குடும்பத் தொழில் விவசாயம் விவசாயத்தில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்ப்பதில் எனக்கு மிக்க ஆர்வம் உண்டு மூன்று நான்கு இடத்தில் எனக்கு தோட்டங்கள் உள்ளன அதில் ஒரு இடத்தில் இரண்டு ஏக்கர் உள்ள இடத்தில் ஏதாவது பறவைகளையும் விலங்குகளையும் வளர்த்தலாம் என்று ஆடு மாடு கோழி விதவிதமான இதை வளர்த்தலாம் என்று நான் முடிவு செய்து இந்த நாட்டுக்கோழி பல விதங்களில் எனக்கு உதவி செய்யும் என்று எதிர்பார்த்து பெரிய பெரிய ஷெட்டுகளாக மூன்று செட்டுகள் போட்டேன் அந்த மூன்று செட்டுகளிலும் மாதத்திற்கு ஆயிரம் ஆயிரம் குஞ்சுகள் அதாவது நாட்டுக்கோழி நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் தான் நமக்கு வந்து விற்க முடியும் அதனால் பெரிய ஷெட்டுகளாக நான்கு போட்டு இந்த நான்கு செட்டுகளும் ஒவ்வொரு செட்டிலும் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் குஞ்சுகள் வளர்த்தினேன் ஆனால் அது விற்க போகும் நேரத்தில் எனக்கு மார்க்கெட்டிங் சரியானபடி அமையவில்லை வாங்குபவர்கள் அதை மிக குறைந்த விலையில் கேட்க ஆரம்பித்ததன் உடனே நான் என்ன செய்தேன் அதிகமாக வாங்குவதை நிறுத்திவிட்டு ஐநூறு குஞ்சுகளாக மாறின மாதத்திற்கு ஐநூறு குஞ்சுகள் வாங்க வளர்க்க ஆரம்பித்தேன் இந்த மொத்தமாக கொடுப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு சில்லறையாக வியாபாரம் செய்தால் நல்லாக இருக்கும் என்று ஐநூறு குஞ்சுகளை நான் விற்க தயார் செய்தேன் அப்பொழுது சில்லறை வியாபாரம் ஓரளவுக்கு எனக்கு கை கொடுத்தது அந்த சில்லறை வியாபாரத்தில் மாதத்திற்கு ஒரு ஐயாயிரம் கிலோ போகும் அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பலன் கிடைத்தது குஞ்சிகள் வளர்க்கும் பொழுது அது வந்து பழுதில்லாமல் அதாவது மார்ட்டாலிட்டி அதிகமாகாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அதற்கு இந்த தடுப்பூசிகள் எல்லாம் ஏழு ஊசிகள் பதினைந்து நாளில் ஏழு நாளில் ஒரு ஊசி மீண்டும் பதினைந்து நாள் இருபத்தி ஒரு நாள் ஒரு மாதம் மறுபடியும் ரெண்டு மாதம் மூன்று மாதம் நான்கு மாதம் ஊசிகளை போட்டு ஐந்து மாதங்கள் வளர்த்தி ஐந்து மாதத்துக்கு மேல் ரெண்டு கிலோ என்ற அளவில் விற்க ஆரம்பித்தேன் அது ஓரளவுக்கு எனக்கு நல்லபடி கை கொடுத்தது தற்பொழுது உணவு முறை கோழிகளுக்கு குஞ்சிலிருந்து மூன்று விதமாக மாறுபடும் முதலில் ப்ரீஸ்டார்டர் என்ற குஞ்சு தீவனம் இது வந்து ஒரு இருபது இருபது நாளைக்கு குஞ்சு தீவனம் போட வேண்டும் அடுத்ததாக குரோயர் குரோயர் வந்து இரண்டு மாதங்களுக்கு போட வேண்டும் அதன் பிறகு ஃபினிஷர் இந்த தீவனத்தை கடைசி இரண்டு மாதங்களுக்கு போட வேண்டும் மொத்தம் நான்கு மாதங்களுக்கு மூன்று விதமான தீவனத்தை நாம் அழிக்கின்றோம் முதலில் இந்த நோய் தடுப்பு மருந்து டீவார்மிங் எவ்வரி அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு டீவார்மிங் பண்ண வேண்டும் டீவார்மிங்கில் ரெண்டு விதமான மருந்துகள் இருக்குது அதுலேருந்து தண்ணீரில் கலந்து கொடுங்க இங்கு வந்து தண்ணீரில் கொடுப்பதற்கு த ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் தானாக போகும் மாதிரி செய்து வைத்திருக்கேன் அதில் எந்த இடம் இல்லை அதிலே தண்ணீரில் அந்த மருந்துகளை கலந்துவிட்டால் டிவார்மிங் செய்தலாம் அல்லது ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டாலும் அந்த தண்ணீரிலேயே மருந்துகளை கலந்து கொடுத்து விடலாம் முதலில் இந்த தரையில் வளர்த்தும் மாதிரி ஏற்பாடு பண்ணி வைச்சிருந்தேன் தரையில் வளர்த்துதல் என்னென்னா நோய் தொற்று ஏற்பட்டவுடன் அந்த கழிச்சல் நோய் போன்ற நோய்கள் ஏற்பட்டவுடன் அந்த தொற்று எல்லா கோயில் கோழிகளுக்கும் உடனே பரவ ஆரம்பித்து விட்டது அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனை செய்ததில் கேஜி சிஸ்டம் கொஞ்சம் பணம் செலவானாலும் கேஜி சிஸ்டத்தில் நமக்கு நோய் தொற்று மிக மிக குறைவு ஆக உடனடியாக கேஜி செய்து அதை ஒரு பகுதியில் ஏற்படுத்தி செய்தேன் அப்போது நான் அப்பொழுது நாற்பது அடிக்கு இருபது அடி என்ற விகிதத்தில் ஒரு ஆயிரம் கோழிகள் மூன்று மாதம் வரை கேஜிலேயே வளர்த்து மாதிரி ஏற்பாடு செய்து அதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்தேன் இதில் நமக்கு வந்து ஒரு விதத்தில் நோய் தொற்று ஏற்படுவது இல்லை இரண்டாவது கோழியின் எடை வந்து அதிகரிப்பு அதிகமாக இருக்கிறது இதனால் நமக்கு ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் இந்த நாலு மாதத்தில் அதிகம் கிடைக்கிறது இது ஒரு மிக முக்கியமான நன்மை இதற்கு பிறகு நோய் அணுகாத முடி என்ன செய்ய வேண்டும் என்று காற்றோட்டம் உள்ள வசதிகளை செய்து வைத்தேன் தற்போது கேஜி சிஸ்டத்தில் தண்ணீர் தானாக அதற்கு கிடைக்குமாறு செய்து கொடுத்திருக்கிறோம் தண்ணீரில் எந்த விதமான கிருமி தொற்றும் ஏற்படுவதில்லை வெயில் காலங்களில் கோழிக்கு அதிகமான உஷ்ணம் ஏற்படும் என்று ஃபாகர் என்ற சிஸ்டத்தையும் அதில் சேர்த்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஐந்து தடவை இந்த ஃபாகரை பத்து பத்து நிமிடங்கள் ஓடவிடுவோம் அப்பொழுது கோழிகளுக்கும் குளிர்ச்சியாகாமல் இந்த கோழி ஷெட்டும் ரொம்ப குளிர் தன்மையுடன் இருப்பதால் கோழிகளுக்கு அதிக நோய் வருவதில்லை இதில் வந்து பிராய்லர் என்ற வெரைட்டிக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட மாறு மாறுபாடுகள் உண்டு உணவு வகையிலும் ஆகட்டும் பிராய்லருக்கு கொடுக்குற தீ கொடுக்குற தீனியை இதற்கு கொடுப்பதில்லை அதனுடைய வைட்டமின்ஸ்கள் வேறே அதனோட கிரியா ஊக்கிகள் வேற ஆனால் நாட்டுக்கோழிக்கு கொடுப்பது ஒரு சில தீவனங்கள் மட்டுமே இந்த தீவனம் அதற்கு திடீரென்று அதிகமான எடையை கொடுப்பதில்லை சிறிது தான் அதிகப்படுத்தி கொண்டு போகும்பொழியே பிராய்லருக்கு கொடுக்கும் மாதிரி அதிக எடையை நாற்பது நாட்களிலோ ஐம்பது நாட்களிலோ கொடுப்பதல்ல ஐந்து மாதங்கள் கழித்து தான் நமக்கு ரெண்டரை கிலோ வருது இதில் வந்து அதிகமான கொடுப்பு சத்தோ அல்லது கார்போஹைட்ரேட்டோ அதிகமாக இருப்பது இல்லை ஒரு சின்ன ஒரு முதலீட்டுடன் அதாவது ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் போதும் அது அதிலேயே நமக்கு வந்து ஒரு மாதம் ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குமான நம் வீட்டில் ஒரு சிறிய இடத்தில் கூட கேஜமைத்து ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள் அந்த கேஜியும் மற்ற செலவுகளையும் ஈடுகட்டி நாம் ஒரு நூறு குஞ்சுகளை வளர்த்தால் நான்கு மாதங்களில் அது இரண்டு கிலோ அளவுக்கு நமக்கு கிடைக்கும் ஒரு கிலோ இருபது ரூபாய் என்ற விகிதத்தில் இரநூறு கிலோவுக்கு சாதாரணமாக ஒரு நாலாயிரம் மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் இது எந்த விதமான நம்மளுடைய வேலை வலுவிலிருந்தும் இளைஞல் இல்லாமல் தானாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் இதை எல்லா வீடுகளிலும் சிறிய வீடுலிருந்து பெரிய வீடுகளில் வரைக்கும் அவர்கள் தகுதிக்கேற்ப கேஜிகளை அமைத்து அவர்களிடத்தில் நூறு இரநூறு முந்நூறு என்ற வீதத்தை ஐநூறு குஞ்சுகள் கூட வீட்டிலேயே வளர்க்கலாம் அதற்குண்டான லாபம் நல்ல முறையில் நமக்கு எந்த விதமான வேலை இடைஞ்சலும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் மலரட்டும் 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 மண்ணில் புதுவாழ் மலரட்டும் மக்கள் தொலைக்காட்சி மாறும் வளர்ச்சி மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும் மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி